நற்றிணையின் வெற்றிப்படிகள். நற்றினை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் த விஜயஹரி. நான் காரைக்குடியில் உள்ள அழகப்பா அகாடமி பள்ளியில் 9ஆம் வகுப்பு படிக்கின்றேன். இன்று எனக்கு மிகவும் பிடித்த தலைப்பான நான் மாற்றத்தின் விதை என்ற தலைப்பின் கீழ் பேச வந்துள்ளேன். மாறிக்கொண்டிருக்கும் இவ்வுலகில் மாற்றம் ஒன்றே மாறாதது. அந்த மாற்றமும் நல்ல மாற்றமாக அமைய வேண்டும். எவ்வாறெல்லாம் அந்த மாற்றம் அமைய வேண்டும்? மழை நீரானது மலையிலிருந்து அருவியாகவும் நிலத்திலிருந்து நதியாகவும் ஏரியாகவும் மாற்றம் பெற்று மனிதருக்கு மகத்துவத்தை தருவது போலவும், விதையானது மண்ணில் புதைக்கப்பட்டாலும் அது மடிந்து விடாமல் விருட்சமாய் வளர்ந்து வளம் தருவதை போலவும், மாலையில் அஸ்தமனமாகி விடியலில் உதயமாகி ஒளி தரும் கதிரவனை போலவும், மாற்றமானது புத்தாக்கம் பெற்று புத்துணர்ச்சி தரும் வகையில் அமைய வேண்டும். அதற்கு நான் என்னை எவ்வாறெல்லாம் தயார்படுத்திக் கொள்ள வேண்டாம் என எண்ணுகையில் பல சிந்தனைகள் என்னுள்ளே உதிக்கின்றன. நான் ஒரு நல்ல மாற்றத்தை செயல்படுத்துகையில் அது எனக்கும் நான் சார்ந்திருக்கும் இச்சமுதாயத்திற்கும் 100% நன்மையை தருமாறே அமைய வேண்டும். இதை போல சாலமர் திம்மக்கா என்ற 110 வயதுடைய கன்னட பாட்டியைப் போல 385 ஆலமரங்களை தேசிய நெடுஞ்சாலையில் நட்டு உலகின் சிறந்த 100 பெண்மணிகளுள் ஒருவராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். அவர் இன்று வளர்ந்து வரும் இளைய சமுதாயத்திற்கு பழங்களை பாதுகாக்க வேண்டும் என்ற என்ன விதை விதைத்துள்ளார். அவரை போல நானும் என் நாட்டிற்காகவும் நான் வாழும் இச்சமுதாயத்திற்காகவும் தன்னம்பிக்கையுடனும் விடாமுயற்சியுடனும் தீராத மன உறுதியோடு எத்தனை தடைகள் வந்தாலும் அவற்றை உடைத்தெறிந்து எனது பயத்தையும் சோம்பலையும் தூக்கி எறிந்து இச்சமுதாயத்திற்கு புதிய நல்லதொரு மாற்றத்தை உண்டாக்குவேன். நேர்மையான வழியில் நடைபோட என்னை போன்று வளர்ந்து வரும் இளைய சமுதாயத்திற்கு அறைகூவல் விடுப்பேன். மனித வளம் நிறைந்துள்ள நம் இந்திய நாட்டில், அதுவும் இளைஞர்கள் வளம் அதிகம் உள்ள நம் பாரத தேசத்தில் வளம் செழிக்க முதலில் நல்ல செயல்களை செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு அடிப்படையாக பிறருக்கு உதவும் உதவி செய்யும் எண்ணத்தை நான் வளர்த்துக் கொள்வேன். நான் பிறருக்கு கைமாறு கருதாமல் செய்யும் உதவிகள் பலரிடத்தில் தன்னம்பிக்கையும் ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் அளிக்கின்றன. அவ்வாறாக நான் மனதிற்கு மறுமலர்ச்சியை ஏற்படுத்துவேன். நம் சமுதாய மக்கள் இன்பமாக வாழ தேவை மாற்றம். அந்த மாற்றத்தை நான் எவ்வாறு கொண்டு வருவேன்? அதற்கு முதலில் கல்வி முறையில் மாற்றத்தை ஏற்படுத்துவேன். தகவல் தொழில்நுட்பங்களில் நல்ல முறையில் செயல்படுத்தி அவற்றில் ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வெற்றிகளம் காண பாடுபடுவேன். என் முன்னோர்கள் ஆகிய காந்தி, நேரு, காமராஜர் ஆகியவர்களின் வழியை பின்பற்றி என் நாட்டில் லஞ்சலாவணியம் மற்ற ஆட்சியை செயல்படுத்த நானே முதல் விதையாக இருப்பேன். சிதைக்கப்படாத கற்கள் சிலையாவதில்லை, விதைக்கப்படாத விதைகள் விருட்சமாவதில்லை, சிந்திக்காத எண்ணங்கள் செயல்களாவதில்லை. நல்லதையே நினைப்போம், நல்லதையே பேசுவோம், நல்லதே செய்வோம், மாற்றத்தை உண்டு பண்ணுவோம், ஏற்றத்தை காண்போம் என கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.